உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்று பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்கும் பணியில் இரண்டாவது சுரங்கத்தில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 300 வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜேசிபி எந்திரங்கள் உதவியுடன் சுரங்கத்திற்கு உள்ளே சென்று சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சுரங்கத்தில் 30 பேர் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பல இடங்களிலிருந்து 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 15 பேர் மீட்கப்பட்டு பத்திரமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சமோலி காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே மாநில பேரிடர் மீட்புப் படையினர் இன்று தபோவன் அணைக்கு அருகே உள்ள சுரங்கத்திலிருந்து இடிபாடுகளையும் சேற்றையும் அகற்றினார்கள். இதர பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை, இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படை ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜோஷிமத் அருகே வானிலிருந்து ஆய்வுப் பணியை மேற்கொண்ட இந்திய விமானப்படையின் உயர் லகுரக ஹெலிகாப்டர் குழுவினர் ரிஷிகங்கா மின்திட்டம் எனப்படும் தபோவன் நீர் மின்சக்தி திட்ட அணை முற்றிலுமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். உத்தராகண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 400,000 ரூபாய் வீதம் உதவித்தொகை அறிவித்துள்ளார். அரசு தற்போது சுற்றியிருப்பவர்களை மீட்பதிலும் உதவி நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தி வருவதாகவும் பனிப்படல வெடிப்புக்கான காரணத்தை நிபுணர்கள் பின்னர் ஆராய்ந்து தெரிவிப்பார்கள் என்றும் கூறினார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகீரதி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த வெள்ளப்பெருக்கால் ஜோஷிமத் ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்துவிட்டது என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று திரிவேந்திர சிங் ராவத் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு 2 விமானங்கள் டேராடூன் சென்றடைந்துள்ளன. மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காக கடற்படையைச் சேர்ந்த 7 நீர்மூழ்கி வீரர்களை கொண்ட குழு அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரையோர பகுதிகளில் தற்போது அபாய அளவிற்கு கீழே தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் கங்கை ஆற்றின் கரை அருகே எவரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பத்திரமான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அலர்நந்தா ஆற்றின் கரையோரத்தில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.